வணக்கம், வெல்கம் டு மாணவன் டாட் காம். தமிழ் வெப் டெவலப்மெண்ட் பிகினர் டுட்டோரியல் சீரியஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கான்செப்ட் சிஎஸ்எஸ், அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல்ஷீட். இப்போ ஹெச்டிஎம்எல் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதோடைய முக்கியமான பங்கே வந்து கண்டென்ட் தான். ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் இருக்க நம்ம அப்லோட் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு பண்ணி வைக்கிற வேலையை வந்து ஹெச்டிஎம்எல் பார்த்துக்கும். அதே சிஎஸ்எஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ப்ரெசன்டேஷன், லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது தான் அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இன்னும் வந்து கிளாரிட்டியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்படியே விட்டுட்டோன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஹெச்டிஎம்எல். ரொம்ப பிளெயினாக இருக்கும், எந்த டெக்கரேட்டிவ் இருக்காது. வெப்சைட்டை பார்த்தா ரொம்ப அந்த அளவுக்கு லுக் அண்ட் ஃபீலாக இருக்காது. அதுவே நம்ம பெயிண்டிங்லாம் பண்ணி அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நல்லா பார்க்க அழகாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஸ்டைல் ஷீட் அப்ளை பண்ணும்போது தான் அதுக்கான அந்த வெப்சைட்டுடைய கலரு, அப்புறம் அந்த வெப்சைட்டுக்கான ஷேப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பர்ஃபெக்ஷன்ஸு ப்ளஸ் வந்து லுக் அண்ட் ஃபீலை கொடுக்கறது தான் ஸ்டைல் ஷீட்டு, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிஎஸ்எஸ்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய வெப் டெவலப்மெண்ட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, மொத்தம் மூணு வகை இருக்குது: இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது. இந்த மூணுத்தையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் த்ரூவா ரொம்ப கிளியராக அண்ட் கிறிஸ்டலாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். இந்த டுட்டோரியல் சீரீஸுடைய லாஸ்ட் வீடியோவில் த ஹலோ வேர்ல்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பேன். இது ஒரு பிளெயின் ஹெச்டிஎம்எல். இப்போது இதில் நீங்கள் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதா நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்லைன் ஸ்டைல் ஷீட்டை பற்றி பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன ஏரர் இருக்குது, அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பேராகிராஃப் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன், ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரொம்ப பிளெயினாக இருக்குது. மாணவன் டாட் காம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் டெக்னாலஜி வெப்சைட், ஹெச்டிஎம்எல் இஸ் அ பேசிக் வெப் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ரொம்ப பிளெயினாக இருக்குது. இப்போது இதுக்கு நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இன்லைன் ஸ்டைல் ஷீட்டை எப்படி அப்ளை பண்ண போகிறது காமிக்க போகிறேன். ஒரு டேக்குள்ளே போயிட்டு ஸ்டைல் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு டபுள் வந்து கலர் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம். கலரு, ஃபான்ட், ஸ்டைலு, அலைன்மெண்ட்டு அப்படின்னு இதெல்லாம் வரக்கூடிய நம்மளுடைய டியூட்டோரியல் சீரீஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ இங்க நான் வந்து கலர் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ நான் என்ன கலர் சூஸ் பண்றேன், ஓகே நான் வந்து கிரீன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பாருங்க அந்த பேராகிராஃபுக்கு மட்டும் கிரீன் கலர் அப்ளை ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் இதே ப்ராப்பர்ட்டியை, ஓகேங்களா, நான் இன்னொரு நடை காப்பி பண்ணிட்டு இந்த பேராகிராஃப் கொடுக்குறேன். பட் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே கிரீன் கலருக்கு பதில் ரெட்டுக்கு நான் போய்கிறேன். அப்போ இப்போ நீங்க ரெட் கலர் கொடுத்தனா பாருங்க, ரெண்டாவது பேராகிராஃப் ரெட் கலர்ல இருக்கு. இப்போ இன்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு டேகுக்குள்ள ஸ்பெசிபிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதான் இன்லைன். சரி, இப்போ இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பத்தி பார்ப்போம். இந்த இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்ளை பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரூலு ரொம்ப சிம்பிள். இன்டர்னல்னாவே என்ன? ஹெச்டிஎம்எல் குள்ளேயே கொடுக்கறது தான் இன்டர்னல். எங்க கொடுக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஹெட் டேக் உள்ள நீங்க கொடுக்கணும். சோ ஹெட் டேக் உள்ள எப்படி கொடுக்கறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூலு, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டேக் கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, இது பேரு ஸ்டைல் டேக். HTML குள்ளேயே நீங்க ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கொடுக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துடணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேராகிராஃப்க்கு தான் திருப்பியும் நான் டிஃபைன் பண்ண போறேன். இப்போ கலர் கோலன், இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஒரு சி கிரீன் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நான் வந்து இந்த சி கிரீன் அப்ளை ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே அப்ளை ஆகலை. சரி, வேற ஏதாவது கலர் கொடுத்து பார்க்கலாமா? வேற என்ன கலர் சொல்லுவாங்க? எல்லோ கிரீன் அப்படி கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அப்ளை ஆகலை. ஏன் அப்ளை ஆகலை அப்படின்னா, இந்த ஆல்ரெடி ரெண்டே ரெண்டு பேராகிராஃப் தான் இருக்கு. அதுக்கு ஆல்ரெடி நான் இன்லைன் கொடுத்துட்டேன். இப்போ இன்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்டர்னலுடைய ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாது.
சரி அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கும். ஓகே மாணவன் டாட் காம் டிஎன்பிசி கோர்ஸ் பேக், நம்ம டிஎன்பிசிக்கும் கோர்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது சம்மந்தமாக சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யும். இப்போ இந்த பேராகிராஃப் கொடுத்தவொடனே பார்த்துட்டீங்க அப்படின்னா பாருங்க, இங்கே பாருங்க கரெக்டாக எல்லோ க்ரீன் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுது, நீங்க வந்து இன்லைன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்னல்ல என்ன கொடுக்குறீங்களோ அது அங்க அஃபெக்ட் ஆகாது. அதனாலதான் இந்த ரெண்டு பேராகிராஃபுக்கும் பாத்துட்டீங்கன்னா அந்த எல்லோ வந்து அப்ளை ஆகல. அதே மூணாவது பேராகிராஃபுக்கு பாத்துட்டீங்கன்னா ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அங்க எங்க இன்லைன் ஸ்டைல் ஷீட்டும் இல்லை. இப்போ ஒருவேளை நான் இந்த இன்லைன் ஸ்டைல் ஷீட்டை எடுத்துறேன், ஓகேங்களா, இங்க ரெண்டாவதுல இருக்கிறதையும் எடுத்துட்டேன். அப்போ இப்ப ரெண்டு பேராகிராஃபுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த எல்லோ கிரீன் அப்ளை ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்னலுக்கும் இன்லைனுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இன்லைன் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரேர் கேஸ் தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ணணும். அதுவே காமனாக பார்க்கறதுக்கு பிளசண்டா எல்லாம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்னல்ல தான் கொடுத்தாகணும். சரி இப்போ இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்டர்னல்னா இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிய, ஓகேங்களா, நான் எக்ஸ்டர்னல் ஃபைல கொடுத்தேன் அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலு கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றது? ஸோ இங்க போயிட்டு நியூ ஃபைல் கொடுங்க, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். இப்போ அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன நேம் எல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம், ஆனா டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன். இப்போ எப்படி நம்ம எச்டிஎம்எல் ஃபைலுக்கு எப்படி டாட் எச்டிஎம்எல் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துருவோம். ஓகே இப்போ இங்க என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி அந்த பேராகிராஃப்க்கு நிறைய ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஸோ அதான் நான் என்ன பண்ண போறேன், ஒரு H1 டேக் கிரியேட் பண்ண போறேன். அதுல manavan.com python இப்போ H1 வரும்போது இந்த ப்ரௌசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனு அப்புறம் எக்ஸ்டர்னலா ஏதாவது ஃபைலை வந்து உங்களுடைய HTML கூட லிங்க் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஹெட்டுக்குள்ள தான் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஹெட் டேக் உள்ள போயிட்டு லிங்க் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து லிங்க், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அது ரிலேஷன். ஓகே அந்த ரிலேஷன்ங்கிறது நான் வந்து ஸ்டைல் ஷீட்ங்கிறது என்னோட ரிலேஷன். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டைப். ஸோ டைப் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ப்ரௌசருக்கு நீங்க கொடுக்குறீங்க இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ டெக்ஸ்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ், ஓகேங்களா. ஸோ இங்கே இப்போ பார்த்துட்டு இன்னும் இன்கம்ப்ளீட்டடா இருக்கு. இப்போ ஏன்னா இன்னும் நான் ரெஃபரன்ஸ் எது கொடுக்கல, ஓகேங்களா, லிங்க். இப்போ அந்த ஃபைல் நேம் டாட் சிஎஸ்எஸ். சரி இப்போ கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா எரர் காமிக்கும். லாஸ்ட்ல எரர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க அந்த ப்ளூ கலர் அப்ளை ஆயிடுச்சு. எந்த கலரு? இந்த ப்ளூ வயலட்ங்கிறது H1க்கு தான் நான் கொடுத்துருக்குறேன், அப்ளிகபிள் ஆயிடுச்சு, ஓகேங்களா. சரி இப்போ ஒன்று பண்ணலாம். இப்போ என்னுடைய HTMLல ரெண்டுமே இருக்கு, இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டும் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே எடுத்துட்டு வந்துட்டு இங்க கொடுத்துட்டு எப்போதுமே எக்ஸ்டர்னல் ஷேட் கிரியேட் பண்ணும் போது ஒரு விஷயம் அவாய்ட் பண்ணுங்க, இந்த இந்த ஸ்டைல் டேக் தேவையில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே காப்பி பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இந்த ஸ்டைல் டேக் சேர்ல போட்டுருவாங்க.
சோ state.css ங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க, அப்ப இந்த டாக் தேவையில்ல. எப்போ HTML குள்ள யூஸ் பண்றீங்களோ அப்பதான் இந்த டாக் தேவை. ஓகே, இந்த பேராகிராஃப் எல்லோ கிரீன் இருக்கு இல்லையா, அதை மாத்திட்டு வேற ஏதாவது கலர் கொடுக்கலாமா? ஓகே, வயலட் கொடுக்கும். இப்போ இங்கேயாவது வயலட்டும் சேஞ்ச் ஆயிருக்க பாருங்க, இல்லவே இல்லை. ஏன்னா எப்போதுமே இன்டர்னல் ஸ்டேட்ஸ்ல தான் பவர் ஜாஸ்தி. இப்போ சேஞ்ச் ஆகிருக்கணும், இல்லையே சேஞ்ச் ஆகலையே பாருங்க, இது எல்லோ கிரீன் தான் இன்னும் இருக்கு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். தேவைப்படும் எக்ஸ்டர்னல் சென்சிட் தான் எப்போதுமே பெஸ்ட். ஏன் அப்படின்னா நீங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் லோட் ஆகும்போது பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா ஒவ்வொரு பேஜ் போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஸ்டைல் ஷீட், அதுக்கப்புறம் சம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலா லோட் ஆயிடுவோம். அதெல்லாம் எக்ஸ்டர்னலா மேனேஜ் பண்ண ஒன் டைம் லோட் ஆகும். அதுவே நீங்க இன்டர்னலா மேனேஜ் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஜ்லயும் நீங்க இன்டர்னலா ஸ்டைல் ஷீட் மேனேஜ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்க ஒவ்வொரு பேஜுக்கு போகும்போது அது திருப்பி திருப்பி லோட் ஆகும். அப்ப டைம் கன்சியூம் அதிகமாகும். சோ ஒரு வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா உங்க கோடை மேனேஜ் பண்றீங்க, எப்படி ஃபைலை ஹேண்டில் பண்ணீங்க, அப்படி பார்க்கும் போது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் தான் ரொம்ப பெஸ்ட். சோ இது வந்து நீங்க போக 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 உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப நீங்க வந்து அட்வான்ஸ் ஆங்குலர் எல்லாம் படிக்கும் போது பாத்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஸ்டைல் ஷீட்டை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்ப இன்னொரு டெமோ உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். இந்த வெப்பேஜ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் டெமோ தான். இப்ப ஸ்டைல் ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறப்போ ஒரு வெப்சைட் லுக் எப்படி எல்லாம் மாறுது பாருங்களா. இப்போ ஒரு இந்த ஸ்டைல் ஷீட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ஆரஞ்சு கலரா இருக்கு, கண்டென்ட்லாம் ஒரு ஸ்டைல் லுக் கொடுக்குது. அடுத்த ஸ்டைல் ஷீட்ல கிரீன் கலரா இருக்கு, இது பிளாக் கலரா இருக்கு. ஓகேங்களா, ஸ்டைல் ஷீட்டே அப்ளை பண்ணாலும் இப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்டைல் ஷீட் தான் ஒரு வெப்சைட்டோடைய லுக் அண்ட் ஃபீல். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த வெப்சைட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, இது ஜஸ்ட் டெமோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்டில் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேற ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னா அது வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு இருக்கு, அது த்ரூவா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க எங்க கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து ரெகுலரா யூடியூப் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.